வணக்கம், என் பேர் அஸ்வின். நான் விஜிடபிள்ஸ் .com சார்பாக பேசுகிறேன். நான் இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் ஒரு சக்தி வாய்ந்த மாரியம்மன் திருக்கோயிலுக்கு தான் கூட்டிகிட்டு போக போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கிற சமயபுரம்ங்கிற ஊரில் இருக்கிற சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த திருக்கோயிலோட ப்ரிசைடிங் டெய்ட்டி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, மாரியம்மன் தான் இந்த திருக்கோயிலோட ப்ரிசைடிங் டெய்ட்டியாக இருக்காங்க. இந்த திருக்கோயிலோட ப்ரிசைடிங் டெய்ட்டியான மாரியம்மன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, துர்கையம்மன் அல்லது மகாகாளி அப்படி இல்லைன்னா ஆதிசக்தி எனவும் அழைக்கப்படும் சுப்ரீம் மதர் காடஸோட ஒரு ரூபமாக தான் வந்து இந்த மாரியம்மன் விளங்குறாங்க. இந்த சமயபுரம் மாரியம்மனை வந்து இந்த ஊர் மக்கள் வந்து சமயபுர தாள்னு வந்து அழைச்சிட்டு வராங்க. இந்த திருக்கோயிலோட ப்ரிசைடிங் டெய்ட்டியான மாரியம்மன் வந்து களிமண்ணால் செய்யப்பட்டிருக்காங்க. அதனால் வந்து இந்த திருக்கோயிலில் மற்ற கோயில்கள் மாதிரி ப்ரிசைடிங் டெய்ட்டிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறதில்லை. அதனால் வந்து இந்த திருக்கோயிலில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ப்ரிசைடிங் டெய்ட்டி முன்னாடியே ஒரு சின்னதாக மாரியம்மனோட சிலை வச்சுருக்காங்க. அந்த சிலைக்கு தான் வந்து இந்த திருக்கோயிலில் வந்து அபிஷேகம் பண்ணிட்டு வராங்க. இந்த கோயிலில் ஒரு ஐதீகம் இருக்குது. அது என்ன ஐதீகம்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருக்கோயிலுக்கு வந்து மாரியம்மனை வணங்குற பக்தர்களோட உடல் உபாதைகள் நீங்கும்னு சொல்கிறாங்க. அதனாலேயே வந்து இந்த கோயிலுக்கு வர பக்தர்கள் வந்து அவங்களோட உடலில் எந்த பகுதியில் வந்து ப்ராப்ளம் இருக்கோ அந்த பகுதியை வந்து ஒரு ரெப்ளிக்காவாக ரெடி பண்ணி, அதாவது வந்து வெள்ளி அல்லது இரும்பில் வந்து அதோட ரெப்ளிக்காவை, அந்த பார்ட்டோட ரெப்ளிக்காவை ரெடி பண்ணி இந்த கோயிலுக்கு வந்து மாரியம்மனை வணங்கி அதை இந்த கோவிலுக்கு டொனேட் பண்ணாங்கன்னா வந்து அவங்களோட உடம்பில் இருக்கிற உபாதைகள் வந்து நீங்கும்னு வந்து சொல்லப்படுது. இந்த திருக்கோயிலுக்கு வந்து மாரியம்மனை வணங்குற பக்தர்கள் வந்து மாவிளக்கையும் அப்புறம் உப்பையும் வந்து மாரியம்மனுக்கு காணிக்கையாக செலுத்துவாங்க. இந்த திருக்கோயிலுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை ஆகிய நாட்களில் வந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து தொலை தூரத்துலேருந்து வந்து இந்த திருக்கோயிலுக்கு வந்து சமயபுரம் மாரியம்மனை வழிபடுவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த சமயபுரம் மாரியம்மன் வந்து செகண்ட் வெல்த்தியஸ்ட்டு திருக்கோயிலாக வந்து தமிழ்நாட்டில் விளங்குது. முதல் வெல்த்தியஸ்ட் திருக்கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பழனிமலை முருகன் கோயில் தான் வந்து முதல் வெல்த்தியஸ்ட் திருக்கோயில். இந்த சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயிலானது வந்து முதல் முதல்ல யாரால் கட்டப்பட்டதுன்னு தெரிய வரல. ஆனால் ப்ரெசன்ட் ஸ்ட்ரக்சர், இப்போ கரண்ட்டாக இருக்கிற டெம்பிள் ஸ்ட்ரக்சரை வந்து யார் கட்டியிருக்கான்னு பார்த்தா, 18ஆம் நூற்றாண்டில் விஜயநகரத்தை சார்ந்த மன்னர்களுள் ஒருவரான விஜயராய சக்கரவர்த்தி தான் வந்து கட்டியிருக்காங்கன்னு தெரிய வருது. இந்த சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயிலானது வந்து தமிழகத்துக்கு மட்டும் பிரசித்தி வாய்ந்த கோயிலை விளங்கலை. ஏன்னா வந்து வெளிநாடுகளான இலங்கை, சிங்கப்பூர், தென்னாப்பிரிக்கா, ஃபிஜி ஆகிய நாட்டில் இருக்கிற மக்களும் வந்து இந்த சமயபுரம் மாரியம்மனை வந்து வழிபடுறதான் வந்து சொல்லப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் போடுற கோயிலை பற்றின புது புது விஷயங்கள் வந்து உங்களை வந்து அடையும். நன்றி, வணக்கம்.